ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் டெம்பிள் சிட்டிக்கு வந்து போயிட்டு அங்கே ரிட்டர்ன் ஆகிட்டுருந்தோம். ஸோ மார்னிங் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஹோட்டலில், செங்கல்பட்டு ரோட்டில் பார்த்திங்கன்னா குணா ஹோட்டல் அப்படின்றது வந்து இருந்தது. இந்த ஹோட்டலுக்கு நம்ம வந்திருந்தோம். ஸோ ஆம்பியன் பார்த்திங்கன்னா நீட்டாகவே இருந்தது. ஸோ நம்ம உட்காரப்போ நம்ம ஏர்லி மார்னிங் ஒரு 6:30 வந்ததால் பெருசாக ரஷ் இல்லை, நல்ல சில்னஸ்ஸாக இருந்தது கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா. கடை அண்ணங்கிட்ட நம்ம லைனாக நம்ம ஆர்டர்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அண்ணன் ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிச்சிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இட்லியும் மெதுவடையும் கொடுத்துருந்தார். இந்த மெதுவடை ரொம்பவே நல்லா சாஃப்டாக பண்ணியிருந்தாங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. இட்லி பார்த்திங்கன்னா வீட்டு இட்லி மாதிரியே கொடுத்துருந்தாங்க, சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் நல்லா இருந்தது. சாம்பார் பார்த்திங்கன்னா வீட்டு சாம்பார் மாதிரியே அது மேலே ஊற்றி மொத்தமாக வந்து பிசைஞ்சு சாப்பிட்றப்போ நம்ம வீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. சூடாக சூடாக கொடுத்துருந்தாங்க, சாப்பிட்றதுக்கு உண்மையாலுமே தரமாக இருந்தது. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரவா தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரவா தோசை ஏன்டா நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக தீச்சு கொடுத்துருந்தாங்க. சரி, எங்களுக்கும் காற்றுல சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை சாப்பிட்டுட்டோம். பட் மற்றபடி அந்த குவாலிட்டிலாம் நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் அதிகமாக வந்து மாஸ்டர் வந்து தீச்சிட்டு இருந்தார். கலக்காய் சட்னியும் சரி, வெங்காய சட்னியும் சரி, சாம்பார் வந்து அதே சாம்பார் தான், இட்லிக்கான சாம்பாரே கொடுத்துருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தா பூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பூரி பார்த்திங்கன்னா வீட்டில் போகிற மாதிரி நல்லா கனமாக போட்டிருந்தாங்க. ஹோட்டலில் மெல்லிசா போடுவாங்களா அது மாதிரிலாம் இல்லை, நல்லா இருந்தது. வடை நல்லாயிருக்கு. திருப்பி திருப்பி நாங்கள் வந்து வடை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் ஃபேமஸ் ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். பில்லு இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன், தேவைன்னா இதை ரெஃபர் பண்ணிங்க. தேங்க்யூ.